நம்ம வந்து நூக்கல் சாம்பார் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து சாம்பார் தோரம் பருப்பு எடுத்துருக்கேன். அண்ட் டமாட்டா அண்ட் தென் கார்லிக். ஸோ இது போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து வாஷ் பண்ணிட்டோம். ஃபுட் டம்ளர் ஆஃப் வாட்டர். ஸோ நம்ம வந்து வாட்டர் வந்து போட்டுட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா விசில் போட்டுட்டு வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விசில் வந்து வரட்டும். ஸோ வெயிட் பண்ணலாம். விசில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூணு விசில் வந்து விடுங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேவும், இல்லை நம்ம வந்து சரியாக வேவாது. சாம்பார் வந்து ரொம்ப வேக வச்சிட்டாலும் நல்லா இருக்காது, ரொம்ப வேகாமல் பருப்பு பருப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல்ஸில் தாபாலெல்லாம் நல்லாயிருக்கும், அவங்களாம் வந்து வேக வைப்பாங்க, அதுக்கு தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பருவ தண்ணியெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபில்டர் ஆகி வெந்திருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது கடைஞ்சி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு புளி வந்து சுடுதண்டில் வந்து ஊற வச்சுக்கிறேன். வந்து கொஞ்ச நாள் வந்து சோக் ஆகட்டும். நம்ம சட்னி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு வந்து யூஸ் ஆகும்னா நம்ம வந்து கேரட் பொரியல் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து துருவி வச்சுருக்கேன். அண்ட் ப்ராசஸ் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கணும். அண்ட் ஆயில் வந்து போட்டுக்கோங்க. எஸ், இந்த ஆயில் வந்து போட்டால் போதும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறது பாருங்கள். ஈவன் நானும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இதுலாம் கொஞ்சம் அதிகமாக போடுவேன் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ கம்மி பண்ணுங்கள் லைக் இதுலேருந்து தான் வேடி வந்து நிறையா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கடுகு அண்ட் தென் சீரகம் போட்டோம், நல்லா வந்து பொறிட்டோம். அண்ட் தென் இட் இஸ் எ வெரி குட் ஃபார் கடுகு வந்து பார்த்திங்கன்னா வெரி குட் ஃபார் ஹார்ட். சீரகம் வந்து பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பூண்டு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எஸ்பெஷலி மழை காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டெல்லாம் அவாய்ட் பண்ணும் கருவேப்பில. அண்ட் தென் கொஞ்சம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்க. ஆட் சிக்கன். ஸோ சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கேன். நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஃப்ரை ஆகும். இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இங்கு வந்து ஆட் பண்ணுறேன். இங்கு வெரி குட் ஃபார் ஹெல்த். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோல்டெல்லாம் தனியும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட் வந்து க்ளீன் பண்ணும், குட் இம்யூனிட்டி ஃபார் இம்யூனிட்டி வந்து தரும். ஸோ நல்லா வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. கேரட் வந்து போட்டுக்கலாம். கேரட் வந்து போட்டுக்கிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தனியா பொடி மஞ்சள் பொடி எல்லாமே இருக்கும். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து வெறும் மிளகா பொடி போட்டுக்கிட்டோன்னா தனியா பொடி மஞ்சள் பொடி பெப்பர் பொடி எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் மிளகா பொடி. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் வந்து தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி போட்டுட்டு இது வந்து கொஞ்ச நேரம் வந்து வேக வைக்கும். ஒரு 10-15 மினிட்ஸ் வந்தாக்கா அந்த தண்ணியெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுடுங்க. உங்களுக்கு வந்து ஹெல்த்தியான எனக்கு பிடிச்ச கேரட் பொரியல் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஸ்டைலில் வந்து நான் செஞ்சுருக்கேன். எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இப்போ வந்து நான் செஞ்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து செய்வாங்க. ஸோ எஸ்பெஷலி ப்ரெக்னென்சி டைமில் வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்தாக்கா சூப்பராக இருக்கும், எஸ்பெஷலி வெஜிடேரியனுக்கு. ஸோ எனக்கு வந்து செஞ்சுருக்கேன். அண்ட் தென் எனக்கு பிடிச்ச சோச்சோ சாம்பார் இது வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து ஒன்று வந்து நல்ல அது வந்து இருக்கட்டும். ஹாட் ரைஸு. ஸோ இது வந்து ஒன்று கொஞ்ச நேரம் வந்து அப்படியே ஸ்டீம் ஆகட்டும். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எக் பூஜி வந்து பண்ணணும், சாரி எக் தோசை வந்து பண்ணணும், அதுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து விசில் வந்து கைட்டிட்டு போயிருக்கு. நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஆகியிருக்கு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கும். பட் இன்னும் கொஞ்ச நேரம் வந்து கொதி வைப்போம். அப்போ தான் வந்து சாம்பாருக்கு வந்து டேஸ்ட் வரும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்னால் எங்களுக்கு வந்து சாம்பாரே சரியாக வரல, டேஸ்ட்டாகவே இல்லை. ஈவன் நானும் வந்து அந்த மாதிரி எங்கள் அம்மாக்கிட்ட வந்து சொல்லுவேன். எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, ஆக்சுவலி
காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கர்லாம் எதுவுமே இல்லாதப்போ எனக்கு எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குண்டாலே வந்து செய்வாங்க, அது ஒன்றும் சூப்பராக இருக்கும். பட் இப்போல்லாம் வந்து கேஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகணும், அது மாதிரி நம்மளுக்கு வந்து குயிக் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து குக்கரில் வைக்கிறோம். ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணணும்னாக்கா நம்ம வந்து விசில் வந்து வந்துட்டு பிறகு நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா விசில் கைட்டு பிறகு கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கி வைக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு இன்னும் வந்து டேஸ்ட் வந்து கூடும். சமையலில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிப்பு தான் ஃபாலோ பண்ண வேண்டியது, பட் டேஸ்ட் வந்து செம்மையாக லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து வெந்தால் போதும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த திக்னஸ் வந்து ஒன்றும் நல்லா வந்து வந்துடும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். தேங்க்யூ. அது வந்து ஸ்நாக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது. அவ்வளோதான் பார்த்திங்கன்னா லூக்கல் சாம்பார் வந்து எப்படி பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா சோச்சோ. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லூக்கில் இருக்கோம் தமிழில், பட் என்னென்னா இது பேர் வந்து சோச்சோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து சாம்பார் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து சாம்பாரெல்லாம் வந்து கடைஞ்சி வச்சுக்கோம் பருப்பெல்லாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ எண்ணெய் காஞ்சி பிறகு கடுகு அண்ட் தென் சீரகம் வந்து போடணும். போட்டுட்டு பிறகு ஸோ கருவேப்பிலை ஆனியனு ரெண்டுக்கும் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகும். ஸோ இது வந்து பார்த்து சீக்கிரமாக வேகிறதுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ சாம்பாரில் வந்து இஞ்சி போடுறேன். மழை காலத்தில் வந்து இங்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, கோல்டு இருந்தாலும் அவாய்ட் ஆகும். ஸோ ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கிட்டத்தட்ட ஒரு 10 மேஜர் பெனிஃபிட்ஸ் வந்து இஞ்சி வந்து இருக்குது. ஸோ குட் ஃபார் டைஜஷன், கோல்டு ஃப்ரையாக இருக்கும். வந்து கட் பண்ணி வச்சு சோசை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதில் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும்னா இதில் வந்து மிளகா பொடி வந்து ஆட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா தனியா பொடி அந்த மஞ்சள் பொடி எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் வெறும் மிளகா பொடி ஆர்டர் பண்ணி ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த பச்சை வாசம், மிளகா பொடியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிட்டு போங்க. எஸ் வதக்கிட்டு இருக்கு. ஸோ புளி கரைச்சி தண்ணி வந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்காதீங்க, மிளகா தூள் வந்து கருப்பாயிடும். ஸோ அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் கொதிக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா இது எடுத்து இதில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. குக்கரில் வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஒரு 3 விசில் வந்து வர வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து போடலாம். பிகாஸ் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து காய் வந்து வேகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து நம்ம போட்டுக்கிட்டோம்னா ஒரு 3 விசில் வரட்டும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ இது ஒரு 3 விசில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் எல்லாம் வந்து இப்படி வந்து உடச்சி ஒரு டம்ளரில் வந்து ஊற்றிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட். ஸோ இதே மாதிரி எல்லா எக்ஸும் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியனு. ஸோ ஆனியன் வந்து ஸோ இங்கே ஆனியன் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு அண்ட் தென் கச்சா பிச்சாவாக இடித்த பெப்பர் பொடி. ஸோ பொடியாக இருந்தாலும் போட்டுக்கோங்க, பட் கச்சா பிச்சா இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்குமா. ஸோ அதுக்கு தான் வந்து போட்டுக்கிறாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து பீட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து எரிஞ்சின் இருக்குது. நல்லா பீட் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து காயட்டும். நல்லா பீட் பண்ணின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நல்லா காஞ்சி போயிருக்கு. ஸோ நல்லா பீட் பண்ணி வச்சு வந்து இதில் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பக்கம்லாம் எக் தோசைன்னு சொல்லுவாங்க, இங்கே பார்த்திங்கன்னா ஆம்லேட்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பிளேஸில். ஸோ இங்கே ஆந்திரா சைடு இல்லைன்னா பார்த்திங்கன்னாக்கா தெலுங்கு எக் ஊத்தாப்பம், அங்கெல்லாம் வந்து எக் ஊத்தாப்பம்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக வந்து கொஞ்சமாக வந்து மிளகா பொடி வந்து போட்டுப்போங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடியும் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து மஞ்சள் பொடி இல்லைனாக்கா நீங்கள் வந்து மஞ்சள் பொடியும் லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எக் வந்து பீட் பண்ணும்போதே ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோச்சி நாசம் வந்து எக் ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும்.
சட்னி சம்திங் லைக் பொடி அது மாதிரி ரைஸு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சண்டே ஸ்பெஷல். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோங்கிறீங்க. தேங்க்யூ.